Hi friends, welcome to Thurukumuda channel. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா next exam. So next exam னா என்ன, இந்த exam யாரெல்லாம் எழுதலாம், இந்த exam உடைய advantages என்ன, disadvantages என்ன, இந்த exam எப்படி உள்ள வர போகுது அப்படிங்கறத என்ன செய்ய போறோம் அப்படினா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Thurukumuda channel க்கு ஒரு subscribe பண்ணிக்கோங்க. வருஷம் 2019ல் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஒரு பில் வந்துட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பில்லுக்கான அப்ரூவலும் என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்கிது. ஸோ அந்த பில்லுடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் பில்லோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா போலி மருத்துவர்களை வந்துட்டு முழுசாக களையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய போலி மருத்துவர்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா முழுசாக நீக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெடிக்கல் பில்லோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது எம்பிபிஎஸ் படிச்சுட்டுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு அடுத்து அவங்க மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்டிஃபைடு டாக்டராக ஆகணும் அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் இப்போ புதுசாக என்ன செய்ய வராங்க அப்படின்னா கொண்டு வர போகிறாங்க. இந்த பில் அப்படிங்கிறது வந்துட்டு லோக்சபாவில் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு இருக்குது சரிங்களா. ஸோ ஆகஸ்ட் மாதம் என்ன ஆயிருக்குது அப்படின்னா வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் ஃபீல்ட் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எக்ஸாம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு லைசென்ஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் வந்துட்டு அவங்க ஒரு சர்டிஃபைட் டாக்டராக என்ன செய்ய முடியும் அப்படின்னா இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போது இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமுடைய முக்கியத்துவம் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது இது ரெண்டு இது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. இதில் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கட்டாயமாக பாஸ் பண்ணி இருக்கணும். ரெண்டாவது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால பிஜி அதில் ஹையர் ஸ்டடீஸ் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா மஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் ஆகி வந்திருக்குது. ஒரு பில் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா அது வந்துட்டு லோக்சபா அப்புறம் வந்துட்டு ராஜ்யசபாவில் ரெண்டுலேயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா பாஸ் ஆகி வரணும். இந்த என்எம்சி பில் அப்படிங்கிறது வந்துட்டு லோக்சபாவில் மட்டும்தான் வந்துட்டு அப்ரூவ் ஆகிருக்குது. அது இன்னும் ராஜ்யசபாவில் வந்துட்டு அப்ரூவல் ஆகலை. அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இது வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ இது எப்போ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2022 வந்துட்டு நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதுறது இருக்காது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. மெடிக்கலில் இந்த என்எம்சி பில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு புது பெயராக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனாக என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அதாவது நேஷ்னல் எக்ஸிட் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஃபாரின்ல மெடிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இந்தியாவில் வந்துட்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எஃப்எம்ஜிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் என்ன செய்யணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். எஃப்எம்ஜிஇ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். ஸோ ஃபாரின்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி இருக்கணும். அப்புறம் தான் வந்துட்டு இந்தியாவில் அவங்க வந்துட்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா இந்த எஃப்எம்ஜிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமும் என்னாகும் அப்படின்னா இருக்காது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கட்டாயமாக பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி பாஸ் பண்ணி முடிக்கிறவங்க கட்டாயமாக வந்துட்டு ட்ரைபல் ஏரியாஸ் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு கட்டாயமாக 3 வருஷம் வந்துட்டு அவங்க டாக்டராக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்.
இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக வந்துட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க 3 வருஷம் வந்துட்டு கிராமத்துலேயும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது கிராமத்துலேயும் இல்லை சென்றடைய முடியாத பாதையே இல்லாத கிராமத்துலேயும் என்ன செய்யும் அப்படின்னா பழங்குடியினர்களுக்கும் இந்த மருத்துவம் போய் என்ன செய்யும் அப்படின்னா கட்டாயமாக சென்றடையும் 3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு 60,000-க்கும் மேற்பட்ட எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வருஷம் வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க, பாஸ் ஆகி வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அவங்க இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா பாஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஒரு ஸ்கில்டு டாக்டராக என்ன செய்ய அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க அந்த எஃப்எம்ஜிஇ எக்ஸாம் அப்படிங்கிறத அதை கிராஷ் பண்ணுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சர்டிஃபைட் டாக்டர்ஸாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஆகலாம். ஸோ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுதான் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு கட்டாயமாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கோச்சிங் சென்டர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய அதிகரிக்கலாம், அவங்களுடைய ஃபீஸும் என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய டியூரேஷன், எம்பிபிஎஸ் எஜுகேஷன் ஃபீல்டு அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே என்ன செய்யும் அப்படின்னா போகும். இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். அவங்க முறையாக டாக்டர் அப்படின்னு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள், 7-9 வருடங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த மெடிக்கல் ஃபீல்டுடைய எஜுகேஷனுடைய டியூரேஷன் வந்துட்டு அதிகமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் குறைகள் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ குறையை காட்டிலும் நிறைகள் அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்எம்சி பில் அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம், ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 90 மூட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.